வணக்கம் அன்பார்ந்த நண்பர்களே, மீண்டும் ஒரு புதிய வீடியோவில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். இன்று நாங்கள் மருத்துவமனையில் ஜெயலலிதாவை சந்தித்தேன். அமைச்சர் நிலோபர் கபீர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்ற ஜெயலலிதாவை தான் சந்தித்ததாக அமைச்சர் நிலோபர் கபீர் தெரிவித்திருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஜெயலலிதா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த போது சசிகலா குடும்பத்தினர் அவரை சந்திக்க யாரையும் அனுமதிக்கவில்லை என அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் மற்றும் அதிமுக அவைத் தலைவர் மதுசூதனன் உள்ளிட்டோர் தெரிவித்திருந்தனர். ஜெயலலிதாவை பார்க்க விடாமல் சசிகலா குடும்பத்தினர் அவரை கொண்டு விட்டதாகவும் அவர்கள் குற்றஞ்சாட்டினர். இதைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய செல்லூர் ராஜு தான் உட்பட்ட அனைத்து அமைச்சர்களும் ஜெயலலிதா மருத்துவமனையில் சிகிச்சை பெற்ற போது அவரை பார்த்ததாக கூறினார். அமைச்சர்களின் இந்த மாறுபட்ட தகவல்களால் குழப்பம் ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் இன்று டெல்லியில் செய்தியாளர்களை சந்தித்த தமிழக தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் நிலோபர் கபீர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்ற ஜெயலலிதாவை அமைச்சர் குழுவாக சென்று பார்த்தோம் என தெரிவித்தார். அவசர சிகிச்சை பிரிவில் இருந்து இரண்டாவது வார்டுக்கு மாற்றும்போது ஜெயலலிதாவை சந்தித்தேன் என நிலோபர் கபீர் கூறியுள்ளார். மேலும் மற்ற அமைச்சர்களின் கருத்து குறித்து எனக்கு தெரியாது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். தொடர்ந்து அமைச்சர்கள் முரண்பாடான கருத்துக்களை கூறி வருவது தமிழக அரசியலில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் அமைச்சர்களில் யார் சொல்வது உண்மை என்ற கேள்வியும் எழுந்துள்ளது. அன்பார்ந்த நண்பர்களே, அரசியல் செய்திகள் மற்றும் விழிப்புணர்வூட்டும் செய்திகளை தொடர்ந்தும் எங்களுடைய சேனலை நீங்கள் கண்டுகளிப்பதற்காக கீழே உள்ள சிவப்பு நிற பத்தானை அமர்த்தி சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.